தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை பார்க்கலாம். மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக. ஆக பாரதிய ஜனதா கட்சி இந்த குறிப்பாக நமது தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் இருந்து ஒரு தம்பி சுப்பிரமணியம், அவருக்கு நாம் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அவங்க குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடியை சார்ந்த சுப்பிரமணியமும் இந்த இறந்த வீரர்களில் ஒருவராக இருப்பது நமக்கு மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியும் மட்டும் இல்லை, தன் தேசமே அவர்களோடு இருக்கிறது என்பதற்கு இன்றைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ரத்து செய்யப்படுகிறது. எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். அதாவது சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கலாம், சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதற்கான ஆரம்ப நிலையில இருக்கலாம், சில வாக்குறுதிகள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர் நிலையில இருக்கலாம். ஆனா எல்லா வாக்குறுதிகளும் கவனிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான். நீங்க இதற்கு முன்னால இருந்த கட்சிகளை விட பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக தமிழகத்திற்கு, நேற்றைய தினம் எங்களது அகில பாரத தலைவரின் உரையை கேட்டாலே தெரியும், 5 லட்சம் கோடிக்கு தமிழகத்திற்கு மட்டும் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று பட்டியலிட்டார்கள். அதனால எங்களை கேள்வி கேட்பதற்கு முன்னால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு மட்டும் இல்லை, எங்களது குறிக்கோள் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இலங்கை தமிழர்களை பாதுகாக்கவில்லை, இந்திய தமிழர்களை பாதுகாக்கவில்லை, தமிழகத்திற்கு எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை. நாங்கள் ஏற்கனவே சொன்னதை எங்களது அகில பாரத தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், எங்களால் பட்டியலிட முடியும், ஸ்டாலின் போன்றவர்களால் பட்டியலிட முடியுமா? ஆக அந்த நேர்மறையான அந்த அரசியலை மக்களிடம் நாங்கள் எடுத்துச் செல்வோம். நிச்சயமாக மக்களுக்கு நன்றாக தெரியும், இன்னைக்கு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பேசியிருக்கிறார்கள், இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நமது இராணுவ வீரர்களை காப்பாற்ற முடியாத ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது. இவையெல்லாம் நாட்டில் ஒரு நாடு பாதுகாக்க இருக்க வேண்டும் என்றால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமராக வர வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கே சொல்றேன். வெகு விரைவில் அறிவிக்கப்படும், 2-3 நாட்களில் அறிவிக்கப்படும். நேற்று நடந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருகிறது, சரியான பாதையில் நடைபெற்று வருகிறது. இனிப்பான செய்தியை, சுவையான செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லாத கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இடம்பெறும். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் நான் சொல்லிட்டேன், காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இல்லாத கட்சி, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். எல்லாமே அதிகாரம்.